அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, செல்வம் சேர்றதுக்கும் கையில் பணப்பழக்கம் அதிகரிக்கிறதுக்கும் வருமானம் பெறுகிறதுக்கும் இந்த பரிகார முறையை முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரு பச்சை கலர் துணியை சின்னதாக வெட்டிக்கோங்க. அதில் 5 அல்லது 7 பாசி பயிறு அதை போட்டு அந்த துணியில் சின்னதாக ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. புதன்கிழமை பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் போயிடுங்க. அங்கே ஒரு விளக்கு எண்ணெய் விட்டு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்கில் இந்த துணியை போட்டுடுங்க. துணியை போட்டுட்டு புதனுடைய காயத்ரி மந்திரமான ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத் இதை ஒரு 11 முறை உச்சரிங்க. இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, புதன்கிழமை புதன் ஹோரேன்னு சொல்லக்கூடிய காலையில் 6 to 7 பண்ணலாம். அப்படி இல்லை அந்த டைமில் என்னால் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா ராத்திரி 8 to 9 அந்த டைமில் கோயிலுக்கு போய் பண்ணலாம். பொதுவாக காலையில் 6 to 7 அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் பெருமாள் கோயில்கள் அந்த டைமில் திறக்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு 8 to 9 கன்வீனியண்ட்டாக இருந்தால் அந்த டைம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது யாருனாலும் பொதுவாக பண்ணலாம். செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கும் பேச்சாற்றல் அதிகரிக்கிறதுக்கும் புத்தி கூர்மை அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகார முறையை வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக ரிஷபம் சிம்ம லக்னத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது அதிகப்படியான நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அந்த கிரகம் அப்படின்றது வந்து புதனாக தான் இருக்கும். புதனுடைய அதிபதி தான் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுன்றவர் வந்து பெருமாள், இவங்கெல்லாம் நம்ம ஒரே கடவுளாக தான் நம்ம வழிபட்டுட்ருக்கோம். ஸோ இதை யாருக்கு தேவையோ அவங்க தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.